ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பேர் மோனா. நீங்கள் தான் என்னோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய். இன்னைக்கு வீடியோவில் நான் என்னோட ஃபேவரட் ஃபேஸ் சீரம், ஃபேஷியல் ஆயில் அண்ட் எசென்ஷியல் ஆயில் குட் வைப்ஸ்லேருந்து என்னென்ன அப்படின்றத நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னோட சின்ன மினி ரிவ்யூ. ஸோ 5 ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கேன். இதனுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸ், யார் இதை யூஸ் பண்ணலாம், எப்போ இதை யூஸ் பண்ணலாம், நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு என்ன மாதிரியான ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் வந்தது, அந்த டீட்டெயில்ஸ்லாம் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்ற தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். எப்பயும் போகல என்ன சேனல் இன்னும் என்னோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ஒரு செகண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நான் டீட்டெயில்ஸ் எல்லாம் தரத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய டிஸ்க்ளைமர் நான் உங்ககிட்ட வந்து வச்சுக்க விரும்புகிறேன். இதெல்லாம் எனக்கு ஒர்க் ஆகிற ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு ஒர்க் ஆன என்னோட பர்சனல் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ். என்னோடய ஸ்கின் ஆயிலி டு காம்பினேஷன் ஸ்கின் அண்ட் ரொம்ப ஆயிலியாகவும் இருக்கும். நான் என்ன சாப்பிட்றேன், என்னுடைய உடம்பு கண்டிஷன் பொறுத்து சம்டைம்ஸ் ரொம்ப ஆயிலியாகவும் மாறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்கின் டைப்புக்கு, குட்டி குட்டி பம்ப்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸ் இருக்க மாதிரியான ஒரு ஸ்கின் டைப்புக்கு என்ன மாதிரியான சீரம்ஸ் எனக்கு ஒர்க் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்றது நான் காமிக்க போகிறேன். இதில் உங்களோட ஃபேவரட் எதாவது நானும் பல வருஷமா வந்து டீ ட்ரீ ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். நிறைய டிஃப்ரெண்ட் ப்ராண்ட்ஸில் யூஸ் பண்ணிட்டேன். எந்த ப்ராண்டில் நான் டீ ட்ரீ ஆயில் ப்ராடக்ட் பார்த்தாலும் கொஞ்சம் ரிவ்யூ பார்த்துட்டு உடனே ஃபர்ஸ்ட்டாக நான் வந்து அதை ட்ரை பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். ஸோ அதில் கண்டிப்பாக எனக்கு வந்ததுலேயே நான் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது யூஸ் பண்ணுறதுக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டீ ட்ரீ ஆயில் அண்ட் மல்பெரி எக்ஸ்ட்ராக்ட் இருக்க இந்த ஒரு சீரம் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் வருது, ஒரு டார்க் கிளாஸ் பாட்டிலில் வருது அண்ட் உங்களுக்கு தனியாக கேப் மாதிரியும் வருது அண்ட் நாசில் மாதிரியும் வருது. இதே மாதிரி தான் இருக்குது, எல்லா ஸ்டாண்டர்ட் பேக்கேஜிங் இது. ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா ஒரு 3-4 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்க போகிறீங்க. ஸோ இது என்னுடைய செகண்ட் பாட்டில். நான் இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பாட்டில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், அது காலி. அடுத்தது இந்த பெரிய பாட்டில் நான் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நீங்கள் எப்போ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா மார்னிங் அண்ட் நைட் டைம் ரெண்டு வேலையும் யூஸ் பண்ணலாம். நான் என்ன பண்ணுவேன்னா ஃபேஸ் வாஷ், டோனர், அடுத்து இந்த சீரம் கொஞ்சமாக போட்டு மாய்ஸ்சரைசர் போட்டுப்பேன். அண்ட் நான் ஸ்கின் கேர்னு வர போது எனக்கு எந்த அளவுக்கு ஸ்கின் கேர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு நான் கொஞ்சம் சோம்பேறித்தனமாகவும் இருப்பேன். தினமும் வந்துட்டு அதே ரொட்டீனே நான் வந்து பண்ண மாட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் வேற ஏதாவது ப்ராடக்ட் டெஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து மாற்றுவேன். ஸோ ஒரே செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் ரெகுலராக யூஸ் பண்ணுற ஆள் கிடையாது. பட் என்னுடைய ஸ்கின்னு கொஞ்சம் கச்சாமுச்சான் இருக்கு, நான் ஏதாவது பண்ணியே ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு நான் இந்த மாதிரி டீ ட்ரீ ஆயில்ஸ் இருக்க மாதிரியான, ஸ்கின் ரிப்பேர் பண்ணுற மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் இருக்க மாதிரியான ஐட்டம்ஸ் தான் நான் வந்து சூஸ் பண்ணிப்பேன். அதில் இது கண்டிப்பாக ஒன்று. ஸோ இந்த சீரம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட் வெயிட். உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா இது போட்ட அப்புறம் ஒரு மாதிரி அந்த ஷைன் இருக்கும், ஒரு மாதிரி ஆயிலியான ஷைன் இருக்கும். இப்போ தேங்க் காட் நம்ம வீட்டிலே இருக்கோம் பாதி நேரம். ஸோ அதனால நான் என்ன பண்ணுவேன்னா இது போட்டு கொஞ்சம் ஆயிலியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் விட்டுருவேன். இல்லை நீங்கள் வெளியில் போகிறீங்க அப்போ நீங்கள் உங்கள் ஸ்கின் கேரில் பில் பண்ணும்போது என்ன பண்ணலாம்னா நீங்கள் இதை போட்டுட்டு மேலே லைட்டாக ஒரு ஃபவுண்டேஷன் இல்லைனா கன்சிலர் இல்லை பேபி க்ரீம் என்ன வேஸ் போடுறீங்களோ அதை போட்டு மேலே நல்லா லூஸ் பவுடர் இல்லைனா ஒரு மேட்டிஃபையிங் பவுடர் போட்டு நீங்கள் வந்து லாக் பண்ணிக்கோங்க. என்ன ஸ்கின் கேர் நீங்கள் பண்ணாலும் மேலே ஒரு பவுடர் போட்டு நீங்கள் லாக் பண்ணாமல் விட்டீங்கன்னா ஆயிலியாக தான் இருக்கும், எண்ணெய் வழிகிற மாதிரி இருக்கும், ஸ்கின் கொஞ்சம் நேரம் கழிச்சு டார்க்கான மாதிரி தான் இருக்கும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக மாய்ஸ்சரைசர் போட்டால் இப்படி ஆகுது, சன்ஸ்கிரீன் போட்டால் இப்படி ஆகுது அப்படி கிடையாது. நீங்கள் என்ன மாதிரியான ஒரு ஸ்கின் கேர் ரூட்டின் ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் மேலே வேற எதுவும் ப்ராடக்ட், மெயினாக ஒரு பவுடர் ப்ராடக்ட் இல்லை மேட்டிஃபையிங் ப்ராடக்ட் போடாமல் விட்டிங்கன்னா உங்கள் ஸ்கின் கொஞ்சம் ஆயிலி ஆகும், அந்த க்ரீமியாக இருக்க மாதிரியே இருக்கும், ரிஃப்ரெஷ்டாக இருக்காது, உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரிஃப்ரெஷ்டாக இருக்காது. ரிஃப்ரெஷ்டாக மேபி ஃபீல் பண்ணலாம் பட் ஆனால் ரிஃப்ரெஷ்டாக இருக்காது. பட் நீங்கள் ஒரு பவுடர் போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா நாள் ஃபுல்லாக உங்கள் ஸ்கின் கேர் என்ன வேணுமோ அதையும் வந்து பார்த்துக்கும் அண்ட் உங்கள் ஸ்கின் வெளியிலேருந்து பார்க்கவும் மேட்டிஃபைடாக ஃப்ரெஷ்ஷாக அழகாக தெரியும். ஓகே, இதையும் நான் ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ கமிங் பேக் டு தி சீரம், இதில் ட்ரீ ட்ரீ அண்ட் மல்பெரி இருக்குது. இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் க்ளோ பூஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு கன்சிஸ்டன்ட் யூஸில் தான் எனக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிச்சு. என்னுடைய டெக்ஸ்சர்ஸ் ரொம்ப அக்ரெசிவாக ஆகிற டைமில் இந்த சீரம் தான் வந்து என்னை ஹெல்ப் பண்ணும். இதுவும் இது கூட சேர்ந்து நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு எசென்ஷியல் ஆயிலும் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன், டீ ட்ரீ ஆயில் வேரியண்ட்டே குட் வைப்ஸ்லேருந்து. ஸோ இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ், சீரம்ஸ், ஃபேஷியல் ஆயில்ஸ் இது மூணுமே வந்து டிஃப்ரெண்ட். ஸோ சீரம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஸ்கின் கேரில் டோனருக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் ஸ்கின்ல போட வேண்டிய ஒரு விஷயம். ஃபேஷியல் ஆயில் அப்படின்றது நீங்கள் சீரமும் போட்டுட்டு அதுக்கப்புறமா வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட், ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு லாஸ்ட் லேயராக லாக் பண்ணுறதுக்கு ஃபேஷியல் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எசென்ஷியல் ஆயில் எப்படி யூஸ் பண்ணணும்னா ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணணும். இதெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட்டட். சீரம் அண்ட் ஃபேஷியல் ஆயில் விட எசென்ஷியல் ஆயில் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு இன்க்ரீடியன்ட் மட்டும் இருக்கும், கான்சென்ட்ரேட்டடாக இருக்கும். நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிடிஃபயர்ஸ்னு ஒரு விஷயம் கிடைக்கும். ஆக்சுவலாக நான் அது ஒன்று வாங்கலாம் அப்படின்னு பார்க்குறேன். அதில்
வந்து இந்த மாதிரி ஒரு 2-3 ட்ராப்ஸ் நீங்கள் வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா ரூம்குள்ளே ஸ்டீம் ஆகும். அப்போ வந்து இந்த வாசனையோடு சேர்ந்து ரூம் வந்து நல்லா ஒரு மாதிரி ஹியூமிடாக இந்த வாசனையோடு சேர்ந்து கொஞ்சம் காமிங்காக இருக்க மாதிரி இருக்கும், சூதிங்காக இருக்கும். நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் ஆயில் கிடையாது, யூகலிப்டஸ் எசென்ஷியல் ஆயில், ரோஸ் மாரி அது நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. நான் இன்னொரு ஆப்ஷன் கூட காமிப்பேன், அதுக்கும் நான் எப்படி யூஸ் பண்ணிடுறேன் அப்படின்றத இப்போ சொல்லிடுறேன். என்ன பண்ணுவேன்னா, சாதா சுடு தண்ணியில் வந்துட்டு இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் ஒரு 2-3 ட்ராப்ஸ் நான் விட்டுட்டு ஆவி பிடிப்பேன், ஸ்டீம் எடுத்துப்பேன். இது என்னுடைய ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், இல்லை தலைவலி, இப்போ கூட கோல்டில் வந்துட்டு நான் கொஞ்சம் டேமேஜ் ஆனேன், அந்த டைமில் நிறைய நான் வந்துட்டு இந்த ஸ்டீமிங் வேலைலாம் பண்ணேன், அப்போ வந்து நான் இந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில்ஸ் தான் யூஸ் பண்ணேன். இந்த டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஆவி பிடிக்கிறதுக்கு அதுக்கெலாம் யூஸ் பண்ண மாட்டேன், இது வந்து நான் ஸ்பாட் ட்ரீட்மெண்ட்க்கு யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆக்சுவலாக நீங்கள் எசென்ஷியல் ஆயில்ஸ் எப்படி நீங்கள் உங்கள் ஸ்கின் அண்ட் ஹேருக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது ஆயில், கேரியர் ஆயில், உங்களோட கோகனட் ஆயில், இல்லைன்னா ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், இந்த மாதிரி ஆயிலில் ஒரு 2-3 ட்ராப்ஸ் நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்ல மசாஜ் பண்ணுறது, இல்லைனா ஸ்கால்பில் மசாஜ் பண்ணுறது, அப்படி பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த டீ ட்ரீ ஆயிலில் எடுத்து என்னுடைய ஸ்கின்ல ஸ்பாட் ட்ரீட்மெண்ட் மாதிரி நான் வைப்பேன். ஆக்டிவ் பிம்பிள்ஸ் எங்கேயா இருக்குது அப்படின்னா அது தூக்கி நான் அது மேலே தூக்கி கொஞ்சோண்டு டீ ட்ரீ ஆயில் நான் வச்சுருவேன். எனக்கு வந்து ஒரு 2-3 டேஸில் வந்துட்டு இந்த பிம்பிள் வந்து ட்ரை அவுட் ஆகிடும். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது டார்க் ஸ்பாட்டாக மாறும். டார்க் ஸ்பாட் அப்படின்றது எனக்கு நானாக பிம்பிளை வந்து போக வச்சாலும் வரும், தானாக பிம்பிள் போனாலும் வரும். ஸோ அதனால் நான் அதை பெரிய பொருட்டாகவே மதிக்கிறது கிடையாது. நீ என்ன பண்ணாலும் எனக்கு வரதான் போகிறேன், நான் என்ன பண்ணுறது ஒன்று வச்சுட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது. இது வந்து பிம்பிள் ட்ரை பண்ணுறதுக்கு மட்டும் தான் ஹெல்ப் பண்ணும். அண்ட் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, நான் மட்டும் இது யூஸ் பண்ணுங்கள், இந்த ஸ்கின் ட்ரை பண்ணுறதுக்கும் பேர்ன் பண்ணுறதுக்கூட சான்ஸ் இருக்குது. சில சென்சிட்டிவான ஏரியாஸ்லாம் நீங்கள் நிறைய இது வச்சுட்டீங்க அப்படின்னா பேர்ன் ஆகிடும். பட் நான் உங்களுக்கு என்ன அட்வைஸ் பண்ணேன்னா, டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள், டீ ட்ரீ ப்ராடக்ட்ஸ் முடிஞ்சது. அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பொமோகிரானட் ஸ்கின் ரிப்பேர் ஃபேஷியல் ஆயில். ஸோ ஃபேஷியல் ஆயில் நான் எப்போ உங்களுக்கு யூஸ் பண்ண ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, நீங்கள் நைட் டைம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், என்ன ஸ்கின்னாக இருந்தாலும் இது வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த பொமோகிரானட் ஃபேஷியல் ஆயில் எனக்கு என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு நல்ல ஒரு ப்ளம்பியான ஒரு இஃபெக்ட், ஜூஸியான ஒரு இஃபெக்ட் அது வந்து எனக்கு கொடுத்துச்சு. இது நான் கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணல, ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் நான் வேறு எதுவும் ப்ராடக்ட் வந்து ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்றேன், யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. பட் நான் வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக சொல்லணும்னு நினச்சேன், ஏன்னா இதில் ஒரு பாதி பாட்டில் நான் வந்து காலி பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இன்னொரு விதமாக நான் எப்படி இந்த ஃபேஷியல் ஆயில் யூஸ் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட்டாக நான் வந்து யூஸ் பண்ணேன். நீங்கள் இந்த மாதிரி ஃபேஷியல் ஆயில் சீரம்ஸ் இது கூட அண்டர் ஐ க்ரீம்ஸ் மாதிரி நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்காக ஒரு டார்க் சர்க்கிள் ரிடக்ஷன் அண்டர் ஐ க்ரீம் தான் நீங்கள் உங்களுடைய அண்டர் ஐ ட்ரீட்மெண்ட் க்ரீமாக போடணும் அப்படின்னு கிடையாது. உங்ககிட்ட இருக்க மாய்ஸ்சரைசர் இல்லைனா இந்த மாதிரி சீரம் ஃபேஷியல் ஆயில் இது வேணால் போடலாம். மெயினாக நைட் தூங்கும் போது நீங்கள் இந்த வேலைலாம் பண்ணிக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபேஷியல் ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவி கூட கிடையாது, லைட் வெயிட் தான். அடுத்து இந்த பொமோகிரானேட் வந்துட்டு உங்களுக்கு அப்படியே மாதுளம்பழம் அந்த வாசனைலாம் அந்த அளவுக்கு வராது. பட் உங்களுக்கு அந்த ஒரு ஆயில், அந்த ஒரு லைட்டான ஒரு ஃப்ரூட்டி ஸ்மெல், ரொம்ப லைட்டாக ஒரு ஃப்ரூட் எசன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான், அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை எடுத்து நீங்கள் கையில் இப்படி ப்ரெஸ் மட்டும் பண்ணிவிட்டு உங்கள் ஸ்கின்ல வந்துட்டு நீங்கள் டாப் பண்ணிக்க போகிறீங்க. இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன், நிறைய மசாஜிங் வேலை பண்ண மாட்டேன், மெயினாக நிறைய ப்ராடக்ட்ஸ் நான் லேயர் பண்ணும்போது பண்ண மாட்டேன். ஸோ அடுத்தது அகைன் ஒரு ஃபேஸ் சீரம் நான் வச்சுருக்கேன். இது வந்து வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இ ஏஜ் டிஃபையிங் சீரம். ஸோ உண்மையாக இந்த ஒரு வேரியன்ட் நான் பார்த்ததுமே ஏன் ட்ரை பண்ணணும்னு நினச்சேன்னா, நான் வந்து வைட்டமின் சி யூஸ் பண்ணலாமா, வைட்டமின் இ யூஸ் பண்ணலாமா, ரெண்டுமே உங்கள் ஸ்கின்னுக்கு நல்லது, ரெண்டு ப்ராடக்டாக யூஸ் பண்ணுறது, எதை யூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷனில் இருந்தது. ஸோ ரெண்டுமே இதில் இருக்குன்னொடனே ரெண்டுமே கலந்து நம்ம வந்துட்டு அடிக்கலாமா முகத்தில், அது எதுவும் பிரச்சனை பண்ணிடாதா அப்படின்ட்டு வந்து நான் வந்து கொஞ்சம் ரிசர்ச் பண்ண ஆரம்பித்தேன். பட் தேங்க்ஃபுல்லி அண்ட் லக்கிலி அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம், உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா பவர், எக்ஸ்ட்ரா ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கிற மாதிரியான ஒரு கன்காக்ஷன் தான் இது அப்படின்றதுனால உங்கள் ஸ்கின்னுக்கு கண்டிப்பாக இது நல்லது பண்ணும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. வைட்டமின் சி யூவி டேமேஜ்லேருந்து உங்கள் ஸ்கின் ப்ரொடெக்ட் பண்ணும், வைட்டமின் இ உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு லைட்டாக ப்ரைட்டன் பண்ணுறதுக்கும், ப்ரைட்டன் தான், ஒயிட்டன் கிடையாது, ப்ரைட்டன் பண்ணுறதுக்கு, ஸ்பாட்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு, விச் அகைன் எனக்கு வந்து ஒர்க் ஆகல, அதை பற்றி நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. பட் டார்க் ஸ்பாட்ஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய விஷயமாக இருக்குது, கன்சிஸ்டன்ட் யூஸில் நல்லா தெரியும். அகைன் நான் இதை வந்து ஃபுல்லாக இன்னும் காலி பண்ணல, இன்னும் வச்சிருக்கேன் இதில். வைட்டமின் இ அகைன் உங்களுடைய பிக்மெண்டேஷன்ஸ்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அது நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னுடைய பிக்மெண்டேஷன்ஸ் வந்து நான் சீரம் அப்படின்ற ஒரு விஷயமே என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டினை நான் இன்கார்பரேட் பண்ணுவேன். மெயினாக வைட்டமின் இ அண்ட் வைட்டமின் சி இது ரிலேட்டடான சீரம்ஸ் நான் இன்கார்பரேட் பண்ணதுமே என்னுடைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சேஞ்ச் தெரிஞ்சது. ஸோ இது வந்து கண்டிப்பாக என்னுடைய ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. ஃபுல்லாக 100% க்யூர் பண்ணலை, இருக்குது, ஆனால் முன்ன மாதிரி ரொம்ப டார்க்காக இன்டென்ஸாக இல்லை,
ஓரளவுக்கு கம்மியாயிருக்கு. ஸோ அதுக்கு எனக்கு கண்டிப்பாக இந்த சீரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அது ஒன்றுத்துக்காக நான் உங்களுக்கு வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அந்த ரேஞ்சில் இருக்க எல்லா சீரமுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது. ஆயில் ப்ளஸ் வாட்டர் கலந்த மாதிரியான ஒரு லைட் வெயிட் சீரம் தான் உங்களுக்கு வந்து இங்கே கிடைக்குது. ஸோ அகைன் இந்த சீரம் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன்ஸ் இருக்குது, டார்க் ஸ்பாட்ஸ் நிறைய இருக்குது, கொஞ்சம் கம்மி பண்ணணும். அண்ட் ஆல்சோ உங்களுக்கு இந்த சன் டேமேஜ்லேருந்து கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் வேணும், நிறைய சன் பர்ன்ஸ்லாம் இருக்குது, இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்குன்னா வைட்டமின் சி அண்ட் வைட்டமின் இயோட இந்த குட் வைப் சீரம் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது ரோஸ் மெரி எசென்ஷியல் ஆயில். இப்போ கொஞ்ச நாளாக வந்து கோல்டுனால நான் ரொம்ப கொஞ்சம் துடிச்சு தவிச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து நான் இந்த ஒரு ஆயில் தான் வந்துட்டு அப்படின்ட்டு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். ஆக்சுவலி இந்த டீ ட்ரீ ஆயில், ரோஸ்மெரி ஆயில், இது ரெண்டுமே நீங்கள் வந்து உங்களுடைய டேண்ட்ரஃப் ட்ரீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன்னா, சம்டைம்ஸ் ரொம்ப ரேராக தான் இது, சம்டைம்ஸ் என்ன பண்ணுவேன், என்னுடைய ஷாம்புவோட இந்த டீ ட்ரீ ஆயிலோ இல்லைனா ரோஸ்மெரி ஆயிலையோ நான் கொஞ்சமாக வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன். ஷாம்பு எடுக்கிறல்ல, நான் என்ன பண்ணுவேன், எப்பயுமே ஷாம்பு வந்து தண்ணியில் டைலூட் பண்ணிப்பேன் என்னுடைய ஸ்கால்பில் போட்டு மசாஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ அப்படி பண்ணும்போது ஒரு 2-3 ட்ராப்ஸ் டீ ட்ரீ ஆயிலோ இல்லைனா ரோஸ்மெரி ஆயிலோ நான் வந்து போட்டுப்பேன். போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஹேர் வந்து ரின்ஸ் பண்ணி விடுவேன். ஸோ இது வந்து டேண்ட்ரஃப் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, அண்ட் சம்டைம்ஸ் டேண்ட்ரஃப்னால தலைவலியே வந்துடும், எனக்கு காயக்காயமாக ஆன மாதிரி ஆகி ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டடாக இருக்கும், அந்த டைமில் நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ஆயில்ஸ் யூஸ் பண்ணுவேன். அது வந்து சூத் டவுன் பண்ணி எடுக்கும் எனக்கு, அதனால் நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணுவேன். அதை தவிர்த்து நான் ரோஸ்மெரி ஆயில் எதுக்கு யூஸ் பண்ணேன், இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் எதுக்கு நான் இது வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு தலைவலி, தலையில் நீர் கோத்திருந்த மாதிரி இருந்ததுன்னு ரெகுலராக நிறைய நான் ஆவி பிடிச்சிட்டு இருந்தேன். என் முகம் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், அப்படியே கண்ணெல்லாம் எரிஞ்சுது. நான் ரெகுலராக வந்துட்டு ஆவி பிடிச்சி 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 வேறு வழி இல்லாமல் நான் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து எனக்கு இந்த ரோஸ்மெரி ஆயில் தான் வந்துட்டு ஹெல்ப் பண்ணுச்சு. நான் லாஸ்ட் ஒரு 3 times எடுத்தபோது என்ன பண்ணேன்னா, இந்த ரோஸ்மெரி ஆயிலை வந்துட்டு கொஞ்சமாக அந்த தண்ணிக்குள்ளே வந்து நான் போட்டுக்கிட்டேன். ஸோ இது என்னென்னா, எனக்கு பியூட்டி பெனிஃபிட்காகவும் இருந்த மாதிரி இருந்தது. எசென்ஷியல் ஆயில் போடணும்னா ஸ்கின்னும் வந்துட்டு நல்லா கொஞ்சம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக, எனக்கு யூக்கலிப்டஸ் ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அதே மாதிரி தாங்க இருக்குது, ஓகேவா? ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட்டாக வேறு எதுவும் இதெல்லாம் கிடையாது. பட் யூகலிப்டஸ் ஆயில் நீங்கள் போட்டு எடுக்கிறீங்கன்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது ரோஸ்மெரியோட இந்த எசென்ஷியல் ஆயிலும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன். உங்கள் யாருக்காவது நல்ல ஹியூமிடிஃபையர் தெரியும், இல்லை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது பர்டிகுலர் ப்ராண்டில் இருக்குது அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அது கண்டிப்பாக எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ்லாம் தான் நான் என்னுடைய ஃபேவரட்ஸாக உங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பாக இது நீங்கள் நான் சொன்ன மாதிரியான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். இதில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் எல்லாமே 1 week 2 weeks வந்துட்டு சரியாயிடணும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. அண்ட் ஆல்சோ ரிவர்ஸ் ரியாக்ஷன்ஸும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது, அதுவும் நான் வந்து சொல்லிக்க விரும்புகிறேன். நானும் நிறைய பட்டிருக்கேன் அதெல்லாம். பட் நமக்கு தெரியும், நம்ம போடும்போது நமக்கு தெரியும், ஓகே இது நம்ம கண்டிப்பாக செட் ஆகும், இது ஓகே சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் யூஸ் பண்ணுறதுல நமக்கு தெரிஞ்சிடும், ஓகே நம்ம ஸ்கின் இதை அக்செப்ட் பண்ணிக்குதா அப்படின்ட்டு. சப்போஸ் அக்செப்ட் பண்ணிக்கல அப்படின்னா உங்களுக்கு இந்த குட்டி குட்டி பம்ப்ஸ் இல்லைன்னா கொஞ்சம் டல்னஸ் ஸ்கின்ல இதெல்லாம் வந்து தெரியும். நீங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணதும் உங்கள் ஸ்கின்ல வந்து டல்னஸ் இதெல்லாம் வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நான் என்ன உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, இந்த மாதிரி சீரம் இல்லைன்னா இந்த மாதிரி ஆயில், ஃபேஷியல் ஆயிலெலாம் நீங்கள் என்ன பண்ணலாம், உங்களுடைய பாடி லோஷன்ஸ், பாடி பட்டர்ஸ் இது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நீங்கள் இதை வேஸ்ட்டும் பண்ண முடியாது, வாங்கிட்டீங்க காசு கொடுத்து, மற்றவங்க கிட்ட கொடுத்து அவங்க யூஸ் பண்ணுறாங்கன்னா ஓகே, அப்படி இல்லைன்னும் போது நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி ஷாம்புவோட மிக்ஸ் பண்ணலாம், பாடி லோஷன்ஸ், பாடி பட்டர்ஸ் அது கூட மிக்ஸ் பண்ணி உங்கள் கை காலில் நீங்கள் பூசிக்கலாம், அதுக்கெலாம் வந்துட்டு இது நல்லா ஒர்க் ஆகும், அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ நான் இன்னொன்று சொல்லுவேன், கேவலமாக பார்க்கக்கூடாது, ஃபேஷியல் ஆயில் நீங்கள் உங்களுடைய ஃப்ரிஸ் டேம் பண்ணுறதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் உங்களுடைய ஃபேஸில் ஒர்க் ஆகலை அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரிஸ் டேம் பண்ணுறதுக்கும் தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ரொம்ப லைட் வெயிட், உங்களுக்கு நான் ஸ்டிக்கியாகவும் இருக்குது அப்படின்றதுனால உங்கள் ஹேர் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கும், நல்லா தான் இருக்கும், சாஃப்ட் ஆகிடும். பட் ஸ்கால்ப்லலாம் போட வேணாம், ஹேரில் மட்டும் போட்டுக்கோங்க. ஸோ கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வேறு ஏதாவது ஸ்பெசிஃபிக்கான கேட்டகரியில் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள். என்கிட்ட அதுக்கான ப்ராடக்ட்ஸ்லாம் இருந்துச்சு, நான் யூஸ் பண்ணதில் ஃபேவரட் அத்தனை இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கலாம். அண்ட் ஷார்ட்டர் டைம் கைஸ். ஹாய் கார்த்திகா, யாஷு, பிரியா, வெங்கட், தேங்க்யூ ஸோ மச் கைஸ் என்னுடைய வீடியோஸ் பார்த்து கமெண்ட் பண்ணுறதுக்கு. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. உங்களோட பேரையும் நான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஷார்ட் அவுட் பண்ணணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நேமோட பண்ணுங்கள். இதோட நான் கிளம்புறேன், உங்கள் எல்லாரையும் என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.